மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. மூளையில இருந்து வரக்கூடிய பெரிய நரம்பு தான் தண்டு வடம். அந்த தண்டு வடத்துல போய் டச் ஆகும். இதுதான் டிஸ்க் ப்ரோலாப்ஸ். இதுக்கு இன்னைக்கு உலகளாவிய அளவுல இதுக்கு அறுவை சிகிச்சை ஒன்றுதான் தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. அறுவை சிகிச்சை இல்லாமலேயே முழுமையாக குணமாக்கிறோம். அந்த வெயிட் லிப்ட்லாம் தூங்குறாங்களே ரொம்ப ஆபத்துல. ஆமாம் சார், தன்னுடைய வெயிட் எவ்வளவு, தன்னுடைய திறன் எவ்வளவுன்னு புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தவாறு தூக்கணும். அதோட கொஞ்சம் தூக்குனாலும் போலியோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போகிறார். தண்டுவடம் நேராக இருக்கணும் இல்லையா, சில பேருக்கு பெண்ட் ஆயிடும். இந்த 33 எலும்பு இருக்கு, ஒவ்வொரு எலும்புக்கு இடையில டிஸ்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்க்கு அந்த நெகிழக்கூடிய தன்மை இல்லாமல் அதுவுமே வந்துட்டு ஹார்டாக மாறிடும். வயதாக காலியாக வளையுதுன்னு எனக்கு இல்லை, எல்லாருக்கும் வளையாது, எல்லாருக்கும் வளையாது. ஆமாம், பெயின் கில்லர் போடுறவங்களுக்கு மட்டும்தான் வளையும். மூக்கு பெண்ட் ஆகிட்டா அதுக்கு தீர்வு பெண்டாயிட்டா குணமாக்க முடியாது சார். சரி, எந்த வைத்தியத்திலையும் குணமாக்க முடியாது. லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் அப்படி சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க. இப்படி இப்படி அப்படி சாஞ்சி சாஞ்சி அந்த தாங்கி நடக்கும் பொழுது அப்படி நடக்கிறவங்களுக்கு மூட்டு கண்டிப்பாக பெண்டாயிடுச்சு. இப்போ மூட்டு பெண்டாகிறதுக்கு காரணம் பெயின் கில்லர் தான். பெயின் கில்லர் போட்டால் இந்த மூட்டு பெண்டாகிறது ஒன்று, கூடவே கிட்னி செல்ஸும் பாதிக்கிறது ஒன்று. இந்த வர்மக்கலை அப்படின்னு சொல்றது சார் ஆற்றல் பிரயோகம், இதுதான் சார் வர்மக்கலை. நோக்கு வருமானம் உண்மையா சார்? உண்மைதான், உண்மைதான் சார். நக்கீரனின் ஓம் சரவண பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது நம்ம வர்மக்கலை ஆசான் சாமிநாதன் அவர்களிடம்தான். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது, இப்பொழுது கேட்போம். சொல்லுங்கள் சாமிநாதன். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ரெண்டாம் நாளும் நம்ம எடுக்கிறோம், ரெண்டாவது முறையும். ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்துட்டு இந்த தண்டுவட கோளாறுகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தண்டுவட கோளாறில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. இல்லை, இந்த வெயிட்டை தூக்குனா வந்துருங்கிறாங்களே, கமல் சார் கூட ஒரு படத்தில் கேள்வி பண்ணி. ஆமாம் சார். அது என்ன, சதிலீலாவதியா? சதிலீலா. அதில் வந்து அந்த ஹீராவை தூக்கி மாட்டிக்க விட்டு கிண்டல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆமாம் சார், ஆமாம் சார். அது அப்படியெல்லாம் வெயிட் தூக்கக்கூடாதா? அவன் கண்டிப்பாக தூக்கக்கூடாது. ஒரு ஏஜுக்கு மேலேயா, எந்த ஏஜ்லையும்? எந்த ஏஜ்லையுமே. இப்போ சின்ன வயசில் தூக்கியிருப்பாங்க, மறுபடியும் தூக்கியிருப்பாங்க, அதனுடைய பாதிப்பு பின்னாடி வரும். ஓ, இது வேறையா? ஆமாம் சார். இப்போது தண்டுவடத்தில் மொத்தம் 33 தனித்தனியான எலும்புகள் இருக்குது. 33 33. சரி, 33. இப்போது கழுத்து எலும்பு மொத்தம் 7, C1 to C7 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தொராசிக் போன் சொல்லுவாங்க, டோர்சல் போன் சொல்லுவாங்க, அது ஒரு 12. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு லும்பர் போன்ஸ், அது ஒரு 5. மிச்சம் உள்ளது டெயில் போன்ஸ். இப்போது இந்த ஒவ்வொரு போனுக்கும் இடையில் உள்ள இந்த டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்கோட வேலையை புரிந்து கொண்டால் நம்ம வந்துட்டு அதிகமாக வெயிட் தூக்க மாட்டோம். ஓ, ரைட். சரி, நல்லா இருக்குது. இப்போ இந்த வெயிட்டை தூக்குறோம் இல்லையா, தூக்கும்போது ஒவ்வொரு எலும்பும் தனக்கு கீழே உள்ள அந்த டிஸ்கை வந்துட்டு அழுத்துது. ஓ, ஷாக் அப்சார்பர் மாதிரி. அதே தான், நல்லா வேகமாக அழுத்துது. அழுத்தும்போது இந்த டிஸ்க் என்ன பண்ணுது, மேலே உள்ள எலும்பை மேல் நோக்கி புஷ்அப் பண்ணுது. ஓ, அப்போ இதுக்கு எவ்வளவு திறன் இருக்கோ அவ்வளவுக்கு தான் புஷ்அப் பண்ண முடியும். அதை தாண்டி ஓவர் வெயிட் கொடுக்கும்போது நெகிழ்ந்து போய் அது வந்துட்டு ஒரு ஜெல்லி போல் தானே இருக்கும், அந்த டிஸ்க்கு நெகிழ்ந்து கொஞ்சம் வெளியில் பிதுங்கிடும். இதை தான் டிஸ்க் பல்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். மூளையிலேருந்து வரக்கூடிய பெரிய நரம்பு தான் தண்டு வடம். அந்த தண்டு வடத்தில் போய் டச் ஆகும். டச் ஆகும்போது இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்றைக்கி உலகளாவிய அளவில் இதுக்கு அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே முழுமையாக குணமாக்கிட முடியும் சார். எப்படி எப்படின்னு சொன்னால், அதை நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன், தேவக்கணிகை, எலும்பு ஒட்டி, வர்ம சஞ்சீவி, இந்த மூணு தெய்வீக மூலிகை, இந்த மூணு மூலிகைகளையும் இடித்து மிக்ஸ் பண்ணி துணியில் மூட்டை கட்டி தோசைகளில் வச்சு சூடு பண்ணி உத்தரம் கொடுத்து சாறு பூசுறதுனால இந்த டிஸ்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகுது, ரெஜுவினேட் ஆகுது. சரி தானே? இப்போ இதில் என்னென்னா, இதில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது அந்த சாறு பூசும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்க் வந்துட்டு க்ரோத் ஆகுது, மேலே உள்ள எலும்பை தள்ள ஆரம்பிக்குது, வெளியில் போனது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வந்துடுது. இதுதான் சார் இந்த ட்ரீட்மெண்ட்டில் உள்ள விஷயம். இதுலேயும் முடியாத விஷயம் ஒன்று இருக்குது சார். அதாவது கிரேட் லெவல் 1-4 வரைக்கும் இருக்குது சார். கிரேட் லெவல் 1, 2, 3, 4 இந்த 1 எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கோ அதை வச்சு தான் கிரேட் லெவல்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக வந்துருந்துச்சுன்னா கிரேட் லெவல் 1, அடுத்து கொஞ்சம் கூட வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருந்தால் 2, இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருந்தால் 3. கிரேட் லெவல் 4 அது பிதுங்கி வெளியில் வந்து கீழே கூடி கொட்டின மாதிரி ஆகிடும். அதுக்கு மட்டும் அறுவை சிகிச்சை தான் தீர்வு. ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க அந்த வெளியில் வந்துருக்கிறத மட்டும் கிராப் பண்ணி எடுத்துருவாங்க வெளியில். அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்லுவோம்? ஒன்றும் வேண்டியதில்லை.
அப்புறம் அதுக்கு ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அப்புறம் பிளேட் கொடுத்து ஸ்க்ரூ போட்டு போட வேண்டியது தான். இல்லையா? ஆமாம், காருக்கு சொன்ன மாதிரி சொல்லுங்கள். ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ ஆமாம், இப்போ மேலே தூக்கி வச்சு இந்த இடையில் இருக்கு இல்லையா டிஸ்க்கு, அது வெளில வந்துருச்சு, முக்கால் வாசி வந்துருச்சு, கொஞ்சோண்டு இருக்குது, அதை மட்டும் வச்சு இப்போ மே விட்டுட்டாக்கா மேலே உள்ள அழுத்திக்கிட்டு தானே இருக்கும். அழுத்தா வண்ணம் மேலே தூக்கி வச்சு பிளேட்டை கொடுத்து மேலே உள்ள எலும்புலையும் ஸ்க்ரூ, கீழே உள்ள எலும்புலையும் ஸ்க்ரூ போட்டாங்கன்னா நடுவில் கொஞ்சமாக அந்த டிஸ்க் இருந்துகிட்டு இருக்கும், அவ்வளோதான். இன்னும் நல்லா வேலை செய்ய முடியுமா? முடியாது, முடியாது, இணையாது. ஆமாம் சார். இப்போ நம்முடைய சிகிச்சை முறையில் இந்த கிரேட் லெவல் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் உள்ள கோளாறு சயாட்டிக்கா, ஒரு பக்கம் காலில் மரத்து போகிறது அல்லது வலி அதிகமாகிறது, அது வந்துட்டு என்னென்னாக்க இந்த தண்டுவடத்திலேயே சைடில் அப்படி அப்படி ரெண்டு நரம்பு வரும், சும்மா கொஞ்சம் தூரம் வரும், அது சயாட்டிக்கா நெர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த சயாட்டிக்கா நெர்வு வந்துட்டு அதில் போய் இந்த டிஸ்க் போய் குத்துனுச்சுன்னா ஏதேனும் ஒரு பக்கத்தில் கால் வலிக்கும். இதுவே கழுத்தில் அதே ஆக்ஷன், கழுத்தில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிருந்துச்சுன்னா ஏதேனும் ஒரு பக்கம் கை வலிக்கும். சரிதானே? அந்த வெயிட் லிஃப்ட்லாம் தூக்குறாங்களே ரொம்ப ஆபத்தில்ல. ஆமாம் சார், அது வந்துட்டு தன்னுடைய வெயிட் எவ்வளவு, தன்னுடைய திறன் எவ்வளவுன்னு புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தவாறு தூக்கணும். அதோட கொஞ்சம் தூக்கினாலும் சிக்கல் தான். வெயிட்ல பொதுவாக வெயிட் லிஃப்ட்டு தூக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு மேலே தூக்கக்கூடாது. ஆமாம் சார். அதனால் இப்போ நம்ம பாடியை புல்லப்ஸ் மாதிரி தூக்கலாம், இல்லை மேலே பிடிச்சிக்கிட்டு உடம்பு மேலே கொண்டு போயிட்டு வர்றது, அது செய்யலாம். இது பேரலல் பார் செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். வெயிட்டை மட்டும், வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, வெயிட்டை தூக்கக்கூடாது, தூக்கக்கூடாது, மேலிருந்தும் தாங்கி பிடிக்கக்கூடாது. ஆ, அவ்வளோதான், அதுதான், அது அழுத்திடும். ஸோ இப்போ நம்முடைய சிகிச்சை முறையில் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு போன பேட்டியில் நான் சொல்லியிருந்தேன், நான் அதை சரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட தான் சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லும்போது இப்போ சார்த்தை பேசும்போது நீங்கள் அதை குணமாக்குறேன்னு சொன்னீங்க, இது இப்போ எங்கிட்ட குணமாக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் நுட்பத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், என்னால் முடியும்னா முடியும்னு சொல்லிடுவேன், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல போகிறேன், ரைட் தானே? இப்போ இந்த கிரேட் லெவல் 3 வரைக்கும் இருந்த கோளாறாக இருந்தால் முழுமையாக குணமாக்கிக்கலாம் சார். எப்போ குணமாகுதோ, என்ன ஒரு 6 மாதம் கணக்கு வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே கூட குணமாயிடும். எப்போ நான் முழுமையாக குணமாயிட்டேன்னு அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருதோ, அதுக்கப்புறம் 1 மாதம் இதே மூலிகை ஒத்தர சிகிச்சை போகணும், அது ரெஜுனேஷன் டைம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் லைஃப் டைமில் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை. இது கிரேட் லெவல் 3 வரைக்கும் தான், 4 ஆயிடுச்சுன்னா அதற்கான தீர்வு என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இல்லை, ஆப்ரேஷன் தான், ஆப்ரேஷன் அலோபதி தான். ஆமாம் சார். இதோட இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது சார், ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோளாறு இருக்குது. அது என்னென்னா தண்டுவடம் நேராக இருக்கணும் இல்லையா, சில பேருக்கு பெண்ட் ஆகிடும், வயிறு விழுந்தால் பெண்ட் ஆகிடுங்கிறாங்களே, அது எப்படின்னு தெரியல, சில பேருக்கு எஸ் டைப்லேயே பெண்ட் ஆகிடும், ஐயா அப்படி பெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கோலியோசிஸ்னு சொல்லுவாங்க. அது அதுக்கான தீர்வும் நம்மகிட்ட இல்லை. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு ஒரு கோளாறு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்டு வடத்தில் இந்த 33 எலும்பு இருக்குது, ஒவ்வொரு எலும்புக்கு இடையில் டிஸ்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்க்கு அந்த நெகிழக்கூடிய தன்மை இல்லாமல் அதுவுமே வந்துட்டு ஹார்டாக மாறிடும். அதுக்கு பாம்பூ ஸ்பைன்னு பேர், பாம்பூ ஸ்பைன்னு அலோபதி டாக்டர் சொல்லுவாங்க, மூங்கில் தண்டு வடம் அப்படின்னு சொல்லி. எந்த மூங்கில் மரம் வளையுமா, அது மூங்கில் குச்சியை முதுகில் வச்சது மாதிரி அப்படி இருக்கும், கழுத்தெல்லாம் அப்படி அன்னார முடியாது, ஐயோ திரும்ப முடியாது, நீயாது. ஆமாம், அப்படி ஒரு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை வந்து இதுக்கான தீர்வும் நம்மகிட்ட இல்லை. இப்போது இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்கோலியோசிஸ், அப்புறம் டிஸ்க் ப்ரொலாப்ஸில் கிரேட் லெவல் 4, இந்த 3 விஷயத்துக்கும் நம்மிடம் தீர்வு இல்லை. இதை தாண்டி நான் வந்து சயாட்டிக்கா கிரேட் லெவல் 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, இது டாக்டர் வந்து சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு கிரேட் லெவல் 3 வரைக்கும் உள்ளதுக்கு சர்ஜரி வேண்டாம், நம்ம கம்ப்ளீட்டாக குணமாக்கிடுவோம், முழுமையாக குணமாகிற வரைக்கும் பொறுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் 1 மாதம் ரெஜுவினேட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம் ட்ரீட்மெண்ட்டை, திரும்ப அவங்க லைஃப் டைமில் இந்த கோளாறு வராது, வராது கண்டிப்பாக. வெரி குட், வெரி குட் சார். இந்த முதுகு உடம்பு பெண்டாகிற மாதிரி காலு கூட பெண்ட் ஆகுதுங்கிறாங்க. ஆ, ஆமாம் சார், ஆமாம். அதாவது நம்ம வெயிட் தாங்காமல் வளைஞ்சிருதா காலு, போல் எக்ஸுமாங்க தெரியுமா? ஆமாம், அதே தான் சார். வயதாக கால் ஏன் வளையுதுன்னு தான் எனக்கு புரிய வளையாது, எல்லாருக்கும் வளையாது. ஆமாம், பெயின் கில்லர் போடுறவங்களுக்கு மட்டும்தான் வளையும். ஓ, இப்போ பெயின் கில்லருடைய வேலை என்ன அப்படின்னா, எனக்கு மூட்டில் வலிக்குது, இப்போ ஏதோ கோளாறு, ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ பேரில் இருக்கட்டும், ஏதோ கோளாறு, இந்த கோளாறை தான் என்னுடைய மூளை வந்துட்டு வலியாக உணருது, அதுதான் நான் வலிக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ வலிக்கும்போது நான் நடப்பேனா? நடக்க மாட்டேன், நடக்க மாட்டேன். நான் இப்போ ஒரு பெயின் கில்லரை போட்டாக்க மூளை மறந்து போகும். ஓ, மூளை மறந்து போச்சுன்னா வலி தெரியாது எனக்கு. இப்போ ஏற்கனவே பலகீனமாக இருக்கிற இந்த மூளையில், இந்த முட்டில் வெயிட் கொடுத்து இப்போ நடக்கிறேன்,
அது ஏற்கனவே பலகீனமாக இருக்குது, இப்போ நெகிழ்ந்து போகும். ஓ சரி, இப்போ அந்த மூட்டு பெண்ட் ஆகிடும் சார். மூட்டு பெண்ட் ஆகிட்டா அதுக்கு தீர்வு ரீப்ளேஸ்மெண்ட் தான். பெண்ட் ஆகிட்டா குணமாக்க முடியாது சார், எந்த வைத்தியத்திலையும் குணமாக்க முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நடக்க வேண்டியவங்க இப்படி வளைஞ்சு. ஆமாம் ஆமாம். அவங்க நடை எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ பெண்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, பார்த்தாலே தெரியும். இல்லைன்னா இப்படி லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் அப்படி சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க. இப்படி இப்படி அப்படி சாஞ்சி சாஞ்சி அந்த தாங்கி நடக்கும் பொழுது அப்படி நடக்கிறவங்களுக்கு மூட்டு கண்டிப்பாக பெண்ட் ஆகிடுச்சுனால அதனால தான் அப்படி நடக்கிறாங்க. அதுதான் விஷயம். இப்போ அந்த மூட்டு பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சிகிச்சை எடுத்துக்கொண்டாக்க கம்ப்ளீட்டாக குணமாக்கிடலாம் சார். இப்போ மூட்டு பெண்ட் ஆகிறதுக்கு காரணம் பெயின் கில்லர் தான். பெயின் கில்லர் போட்டால் இந்த மூட்டு பெண்ட் ஆகிறது ஒன்று, கூடவே கிட்னி செல்ஸும் பாதிக்கிறது ஒன்று இருக்குது இந்த வீரிய மருந்துகள் போகிறதுனால. அதனால் அதெல்லாம் எடுத்துக்காமல் நம்முடைய மருத்துவத்திலேயே அந்த அதே தான், அந்த தேவக்கணிகை எலும்பு ஒட்டி வரும் சஞ்சீவி இதை போட்டாக்க. இப்போ மூட்டு வலி மூன்று வகையானது சார். ஒன்று வந்துட்டு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அதுக்கு கோளாறு மூட்டில் இல்லை ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தில்? ஆமாம். ஆர்ஏ ஃபேக்டர், சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படிங்கிற மாதிரியான ரத்தத்தில் உள்ள கோளாறு அதுவாக இருக்கலாம். இல்லாட்டாக்க வந்துட்டு இப்போ நேற்று பேசணும் இல்லையா, HLA-B20 அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கலாம். அல்லது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி எலும்பு தேய்மான கோளாறு அதுவாக இருக்கலாம். இது ரெண்டாக இருந்தாலும் நம்முடைய ட்ரீட்மெண்ட்டில் முழுமை நம்முடைய சிகிச்சை முறையில் முழுமையாக குணமாக்கிடலாம் சார். ஆனால் மூட்டு வளையாமல் இருக்கணும். மூட்டு வளைஞ்சிடுச்சுன்னா முழுமையாக குணமாக்க முடியாது. அதுக்கு அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தீர்வு. சரிங்களா சார். இப்போ இது வேறு அலோபதி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, யுனானி இருக்குது, அங்கே கேரளாவில் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் வந்துட்டு சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. மூட்டு வளைஞ்சு போச்சுன்னா நீங்கள் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். எங்கே போய் அதை சரி பண்ண முடியாது, வளைஞ்சதை நிமித்த முடியாது. சரிங்களா. மூட்டு வளையாத பட்சத்தில் நம்ம முழுமையாக குணமாக்கிறோம். நம்ம ட்ரீட்மெண்ட்ல எப்படின்னா சார், உள்ளுக்குள்ளே கோளாறை தான் சரி பண்ணுவோம் தவிர நம்ம வந்துட்டு பெயின் கில்லரு அந்த வலி நிவாரண மருந்துகள் கொடுப்பதே இல்லை. சரிதானே. என்ன கோளாறு, அந்த கோளாறை சரி செய்வது எப்படி? அந்த கோளாறை சரி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னாக்கா வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் முழுமையாக குணமாயிடும். முழுமையாக குணமான பிறகு ஒரு மாதத்துக்கு இந்த மூலிகை சார்பூசி இந்த ஒத்தரம் கொடுக்குற அந்த தொடர் சிகிச்சையை ரெஜுவினேஷன் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். அங்கிட்டு ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு, ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சு போச்சு சார். திரும்ப அவங்களுக்கு லைஃப் டைமில் அந்த கோளாறு வராது சார். சரிதானே. இப்போது இதுவரைக்கும் நம்ம பார்த்த வகையில் தண்டுவட கோளாறு, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அந்த HLA-B27, SLE, இது போன்ற ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நோய், தன்னெதிர்ப்பு நோய், அந்த கோளாறுகள் இதெல்லாம் வந்துட்டு உலகத்தில் வேர்ல்டில் வேறு எங்கே போயும் குணமாக்க முடியாது, நம்ம முழுமையாக குணமாக்குறோம். சரிங்களா சார். இது இல்லாமல் இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு பெண்ட் ஆகாமல் இருக்கணும், கம்ப்ளீட்டாக குணமாக்கிடலாம். இதை தாண்டி என்னால் முடியாத பட்சத்தில், இது வந்துட்டு என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, இதை தாண்டிடுச்சு, இதற்கான தீர்வு எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்க, நான் கரெக்டாக ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவேன், இது என்னால் குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். அதற்கான தீர்வையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிதானே சார். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிடுவேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த முடி இருக்குல்ல சார், முடி உதிருது இல்லையா? ஆமாம். அது பல பேருக்கு அது என்ன சார் காரணம், முடி உதிருது? வயதாயிருச்சா? சின்ன குழந்தைகளுக்கு உதிருது. ஆமாம், சின்ன குழந்தைகளுக்கு உதிருது. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, அது பல காரணங்கள், சத்து குறைபாடு இது போன்ற பல காரணங்கள் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு கீரை அவங்க சாப்பிடணும். உடம்பை கொஞ்சம் குளுமையாக வச்சுக்கணும், ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கக்கூடாது. அந்த வெந்தயம் இருக்குது இல்லையா, வெந்தயத்தை வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு நைட் படுக்க போகும்போது காலைல எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்டு இந்த தண்ணியை குடிச்சிக்கணும். உடம்பு கொஞ்சம் ஹீட் பாடி உள்ளவங்க உடம்பு கொஞ்சம் குளுமையாகும். இப்போ நம்முடைய இந்த மூலிகை தைலத்தை தலையில் தேய்ச்சா ஓவர் நைட்டில், அதாவது முதல் நாள் வந்தோடனே நம்ம கொரியல் அனுப்புகிறோம் இல்லையா, அது வந்த உடனே வாங்கி தலையில் ஸ்கால்பில் நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஊறுற மாதிரி தேய்ச்சிக்கணும். ஈவினிங் அப்படியே போயிடும், நைட்டு தூங்க போகும்போது கூட அப்படியே தூங்க. தலானியில் பற்றாது, அதுக்கு ஏதாவது ஒரு துணி வச்சு துணி போட்டுக்கணும். ஆனால் தலை கணத்துக்குமான்னு கேட்டால் கணத்துக்காது. ஓ, இந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெலாம் தலையில் எண்ணெய் வைக்க முடியாது. ஸோ இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், யாருக்கும் எதுவும் செய்யாது. ஸோ நைட் அப்படியே படுத்துட்டு அடுத்த நாள் வந்து முடியை அலசினா முடி கொட்டுறது மேக்ஸிமம் 98% ஸ்டாப் ஆகிடும் சார்.
நல்லா இருக்கேன். அதிகபட்சம் ரெண்டு நாள்ல எவ்வளவு வேலை அது முடி கொட்டுறதே நின்றோம். எவ்வளவு வேலை? 100 மில்லி 500 ரூபாய் சார். 100 மில்லி 500? ஆமா சார். மில்லி அப்படியா? ஆமா சார். சரி, அது ரொம்ப என்ரிச்சா பண்றோம் சார். அது தயாரிப்பு செலவுகள் ரொம்ப அதிகம் சார். புரியுது புரியுது. மூலிகையில கலெக்ஷன் பண்ற கலெக்ட் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு பெரிய விஷயம். 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கலாம். என்கிட்ட ஒருத்தர் வந்தார் சார், கிட்டத்தட்ட அவர் சொன்னார் நான் வந்து 600,000 ரூபா செலவு பண்ணிட்டேன் முடி உதிர்வுக்காக, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கொட்டிக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொன்னார். சரி நான் அனுப்புகிறேன், நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 டேஸ் கழித்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன பிறகு நைட்டில் தேய்ச்சிட்டு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அலசியிருக்காரு. அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நல்லா இருக்கு. ஆமாம். ஆ, 600,000 செலவு பண்ணவர் 500 ரூபா இந்த ஒரு நாள்லேயும் சரியாயிடுச்சு. சரி சரி. ஸோ இதுதான் சார். அவர் வயசு என்ன? அவருக்கு வயசு என்னன்னு நான் கேட்கல சார். இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை சார். இல்லை வயசு வித்தியாசமே. எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்களுக்கெல்லாம் கொட்டியிருக்கு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே கொட்டி போய் விக்கெல்லாம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் பார்த்துருக்கேன். ஆமாம் சார். இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசமே இல்லை. என்ன ஒன்று, உடம்பை வந்துட்டு கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எதையும் வந்துட்டு காய கீரையை சாப்பிட்டுக்கணும், அந்த வெந்தயம் போட்டுக்கணும், இவ்வளோ தான் சார். அந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டுக்கணும். உடம்பு குளுமையாகும். உடம்பு குளுமையாகும். குளுமையாகும். இந்த வர்மக்கலை அப்படின்னு சொல்கிறது சார், ஆற்றல் பிரயோகம் இதுதான் சார் வர்மக்கலை. இந்த ஆற்றல் பிரயோகங்கிறது வர்ம ஆசான் தன்னுடைய ஆற்றலை வந்திருக்கக்கூடிய நோயாளிக்கு பிரயோகிக்கிறது. எங்கே வச்சு பிரயோகிக்கணும் அப்படிங்கிறத வர்மாசனுக்கு அந்த நுட்பம் தெரியும். என்ன வியாதி எங்கே வச்சு, அது தொடு வர்ம சிகிச்சை அப்படின்னு சொல்லி. தேவைப்பட்டால் நோக்கு வர்மம், கண்கள். நோக்கு வர்மெல்லாம் உண்மையா சார்? உண்மைதான். உண்மைதான் சார்.